ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S4K டெக். ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஏவி ரிசீவர் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏவி ரிசீவரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ இதில் எந்த மாதிரி ஃபார்மெட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணோம், எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து கேட்டிருந்தாங்க, பட் ஃபுல் பேக்கேஜ் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் இல்லாதனால ஒன்லி ஆம்ப்ளிஃபையர் மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஏவி ரிசீவரை பற்றி பார்க்கலாங்க, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது, இது வேணுனாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஸோ ஸ்பெஷலாக நம்ம வைண்டிங் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பற்றியும் இன்றைக்கி நான் உங்கள் வீடியோவில் காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 100% பியூர் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா விதமான டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஆம்பியர் சப்போர்ட் பண்ணக்கூடியது, இது 10 ஆம்ப்ஸு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 43 இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ இதிலே உங்களுக்கு ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர் வேணாலுமே வைண்ட் பண்ணி கொடுக்கலாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம ஏவி ரிசீவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஏவி ரிசீவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிரான்சிஸ்டர் பேஸ்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்டு தான். கஸ்டமர் வந்து எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நச்சின் ஒரு சூப்பரான லுக்கில் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் வந்து கண்ட்ரோல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா டோன் கண்ட்ரோல் தேவைப்பட்டுச்சு. ஸோ நல்ல ஒரு சில்லிங் வேணும்னு சொல்லி கஸ்டமர் விரும்புகிறாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் டோன் கண்ட்ரோல் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான சுவிட்சு கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய இதுக்கு மாஸ்டர் கண்ட்ரோல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல்ஸ், அப்புறம் விஇ மீட்டர், எல்லாத்துக்குமே வந்து லைட்னிங் இருக்கும். ஸோ அந்த லைட்னிங்கை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஏவி ரிசீவருடைய ஃப்ரண்ட் லுக். ஸோ இதோடைய பேக் லுக் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இது தாங்க நம்ம ஏவி ரிசீவருடைய பேக் வியூ. ஸோ இதில் நம்மளுக்கு வரக்கூடிய இன்புட்ஸ்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அஞ்சு விதமான இன்புட்ஸ் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி மேல நம்மளுக்கு 3 இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாங்க, ப்ளஸ் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஆக்ஸு, இந்த மாதிரி எல்லா விதமான இன்புட்ஸுமே சப்போர்ட் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத், யூஎஸ்பி, இந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டுமே இதில் வந்துடுங்க. பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஸோ பிராண்டட் ஏவி ரிசீவரில் எந்த மாதிரி இருக்குமோ ஸோ அதே மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே மாதிரி மெயின்ஸ் கார்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் டைப்பில் கொடுத்துருப்போம். ஸோ இன்பில்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸோடு வந்துடும். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அடிஷ்னல் ஆக்ஸுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏவி ரிசீவர், நம்ம ரெடி பண்ண ஏவி ரிசீவருடைய பேக் சைடுங்க. ஸோ ஏவி ரிசீவரை நான் ஆன் பண்ணி லைட்னிங் எந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய ரிசீவர் ஆன் பண்ணியாச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா MP3 வந்து ப்ளே ஆகிட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்தீங்கன்னா கலர் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு மொபைலுக்கு வரக்கூடிய டிஸ்பிளே எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி டிஸ்பிளே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிட் ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக காமிச்சிடும். ஸோ இந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா 16-bit சாங்கு. இதோடய பிட் ரேட்னு வந்து பார்த்தீங்கன்னா 128 KBPS இப்போ ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இதே இது நீங்கள் 320 KBPS ப்ளே பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு எல்லாமே கிளியராக மென்ஷன் ஆகிடும். இன்னொரு ஸ்பெஷல்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆடியோ ஃபார்மெட்ஸுமே இதில் நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய ஸ்பெஷலு. இதில் உங்களுக்கு MP3, வேவ், ஃப்ளாக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், இதிலெல்லாம் நீங்கள் மேக்ஸிமமாக டிடிஎஸ்ஸே நீங்கள் டைரெக்டாக ப்ளே பண்ணிக்கிற முடியும். வேறு ஏதாவது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி, டிடிஎஸ் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணும். இதோடைய இன்டீரியரில் நம்ம எந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தாங்க ஆம்ப்ளிஃபையருடைய ஓவரால் ஃப்ரண்ட் லுக். இதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த லைட்னிங் எல்லாமே தேவையில்லை. ஸோ நைட் வந்து நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்கன்னா இதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமோட் மூலியமாக ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதாங்க நம்ம ஏவி ரிசீவருக்கு வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா
பேக் சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த அதே மாதிரி உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ 1, ஹெச்டிஎம்ஐ 2, ஹெச்டிஎம்ஐ 3, ஏஆர்சி, கோஆக்சியல், ஆப்டிக்கல், ஸோ எல்லா இன்புட்ஸுமே இதில் வந்துடுங்க. ப்ளஸ் ப்ளூடூத், யூஎஸ்பி எல்லா ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சேனலாக யூஸ் பண்ணிக்கலாம், 2.1, 3.1, 4.1, 5.1 இந்த மாதிரி நிறையா மோட்ஸில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ பாருங்கள் 5.1 ப்ளே ஆகுது, சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இது 2 சேனலில் வந்து ப்ளே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2.1, 3.1, 4.1, ஸோ 5.1 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ ஒரு மோடு மட்டும்தான் இதில் அவைலபிள் அப்படின்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய தேவைக்கேற்ப எத்தனை ஸ்பீக்கர் இதில் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நாமளே இதை முடிவு பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி வந்து இதில் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளூடூத் ரேஞ்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு அல்டிமேட்டான ரேஞ்சு கிடைக்கும். அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வித் ப்ளூடூத் ஆண்டனாவோட கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு லாங் ரேஞ்ச் வந்து இதில் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வியூ மீட்டர் லைட்னிங்லாம் ஆன் பண்ணியாச்சு. வியூ மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே போடக்கூடிய ஸ்டைலில் தான் போட்டிருக்கோம். இதில் உள்ள வந்து உங்களுக்கு டிசைன் சேஞ்ச் பண்ணாலுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆம்பிஃபையருடைய இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது தாங்க நம்ம ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மெயினுன்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா லேசர் ப்ராண்டில் இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வாங்கின ஸ்டாக் இருந்தது. ஸோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுடைய நண்பர் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. நம்மளுடைய ப்ராடக்ட் தான் கிட்டத்தட்ட. அடுத்தபடியாக நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்காது, 4 கெப்பாசிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது மோர் தேன் இனாஃப். சப் ஊஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்க வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோஸோடைய 4 டிரான்சிஸ்டர் மோனோ போர்டு. ஸோ இதோடைய வீடியோ வந்து இதை வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ண போர்டுங்க. 5 சேனலுக்கு நம்ம ஆஸ் யூஷுவல் சக்தி போர்டு நல்ல கிளாரிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்டபுள் இதில் டோன் கண்ட்ரோலுக்காக அடிஷ்னலாக நம்ம மார்டின் ஆடியோஸோடைய பேஸ்டபுளும் சபுப்ரி வந்து பார்த்திங்கன்னா வசந்தத்துலேருந்து ஒரு சபுப்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் பார்த்திங்கன்னா நம்ம டீகோடர்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னலை வந்து நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக ஒரு பூஸ்டர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஹெச்டி ஃபில்டர்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அந்த ஹெச்டி ஃபில்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆம்ப்ளிஃபையரோட ஓவரால் லுக். இதில் வயரிங்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ரொம்பவே நீட்டாகவே பண்ணியிருப்போம். ரொம்ப கசகசன்னு இங்கிட்ட ஒரு வயர் அங்கிட்ட ஒரு வயர் இல்லாமல் ப்ராப்பராக வயரிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம S4K Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்தபடியாக நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த X96 Mateங்கிற ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4GB RAM, அப்புறம் வந்து 32GB இன்பில்ட் கொண்ட ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலுமே உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மேக்ஸிமமாக உங்களுக்கு எல்லாமே நம்ம நார்மலாக ஆண்ட்ராய்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரியே எல்லா ஆப்ஷன்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் ஃபார்மெட்ஸும் வீடியோ உங்களுக்கு எல்லா ஃபார்மெட்ஸுமே சப்போர்ட் பண்ணுங்க. இதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஆப்டிக்கல் அவுட்புட்டோடு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் ஸ்பெஷலே மெயின் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்டிக்கல் அவுட்புட் வந்துடும். ப்ளஸ் HDMI, ஸோ ஈத்தர்நெட் எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடுங்க. இந்த மாதிரி பாக்ஸ் தேவைப்பட்டாலுமே நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரியே நான் எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் நான் மென்ஷன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் காப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி எல்லா வீடியோலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார், சார் நீங்கள் காப்பர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன சார் கேரண்டி அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் நான் கொடுக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இது தாங்க. மேக்ஸிமமாக நான் யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே இது தாங்க. மேக்ஸிமம் நீங்கள் டவுட் வரக்கூடாது அப்படிங்கிறக்காக ஃபுல்லுமே காப்பர் கம்மியாக தான் வெளியில் எடுத்து விட்ருப்போம். இதில் எல்லா டைப் ஆஃப் ஆம்பியர்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்பெஷலாக தேவைப்பட்டேன்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுக்கு
காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே டைப் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர். ஸோ இது வந்து டைப் 43. இதோடைய ஹைட்டு அப்புறம் கோர் சைஸும் உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே டைப் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர்னாலே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச் ஹைட் வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் த்ரீ ட்ரான்ஸ்ஃபார்மர். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஆம்பியர், ஸோ 6 ஆம்பியர், 10 ஆம்பியர் இந்த மாதிரி நிறையா ரேட்டிங்ஸில் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வோல்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா 24, 28, 30, 32, 40. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வோல்ட்டில் நீங்கள் வேணுனாலுமே ஆர்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தபடியாக நம்ம பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா டைப் 43 ட்ரான்ஸ்ஃபார்மருங்க. ஸோ இதோடைய ஹைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 5 இன்ச் ஹைட் வந்து நம்மளுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். 5 இன்ச் ஹைட். அப்புறம் கோர் டெப்த்துன்னு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போட்டிருக்கக்கூடியது 2.5 இன்ச் கோர் வந்து போட்டிருக்கோம். ஸோ இதில் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் லீடு, நம்ம ஆசிலேஷன் போர்டிலேருந்து வரக்கூடிய இன்புட் லீடு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஸ்பெஷலாக வந்து நம்ம பவர் ஆம்ப்ளிஃபையருக்காக ஒரு 15 ஆம்ப்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவுட்புட் வந்து எடுத்திருப்போம். ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி, அதாவது ஏசியில் மேக்ஸிமம் 230 to 240 வோல்ட் வர்ற மாதிரி லீடும் எடுத்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மருமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. பியூர் காப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வேறு அலுமினியம் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம பயன்படுத்துகிறதே கிடையாதுங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். Yeah!